என்ன பா யாவரம்லாம் எப்படி போகுது? ஆ சுமாரா போகுது. டெய்லி இதே சொல்லு, சுமாரா போகுது சுமாரா போகுதுன்னு. ஆமா பையனுக்கு வேலை கிடைச்சதா? எங்கிட்டு கிடைக்கிறது? ஏன் ஒழுங்கு ஐடிஐ படிச்சு முடிச்சோன்னே வேலைக்கு போயிருந்தானா? இந்நேரம் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பான். போனா போலீஸ் வேலைக்கு தான் போவேன் அடம் பிடிச்சு நின்றுட்டு காலத்தை ஓட்டிட்டு இப்ப கம்பெனி எம்னே ஏறி இறங்கிட்டு இருக்கான். பாப்போம் ஏதாவது கிடைக்காமையா போவோம். சரிப்பா நான் வரேன், நீ ஏவாரத்தை பாரு. சரி வாங்க. பாப்பா பாப்பா டியூட்டி இருக்கானே? இப்பவே மணி 4 ஆச்சு, வீட்டுக்கு போக வேண்டாமா? என்ன அழகி கோலம் போடுறியா? ஆமா அழகா கோலம் தான் போடுறேன். யோ இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு தானா? நீ எல்லாம் அப்பனா இல்ல வெப்பனா? குழம்பு வச்சா குழம்பு பாக்குற? என்னப்பா கத்திரிக்காய்னு அவ்வளவு கேவலமா பேசுற? கிலோ 40 ரூபாடா? இதென்ன நீ படிச்சு வாங்கின சர்டிபிகேட் நினைச்சிருக்கியா? ஒண்ணுத்துக்கு உதவாம உன்னை மாதிரி சும்மாவே இருக்கிறதுக்கு. இன்னும் 4 நாளைக்கு கத்திரிக்காய் தான் வேணா. பெத்த கடனுக்கு இன்னைக்கு புளிய கரைக்கிறேன், நாளைக்கு பருப்பை கடையிறேன். யோ உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க மூஞ்சிக்கு நேரம் பேசாதுன்னு? வாட்ஸ்அப்ல பேசு. வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் தண்டச்சோறு தான். எனக்கு வேலை கிடைச்சு முத மாச சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசு. எனக்கும் கொல்லி வைப்ப, வேற என்ன பண்ணுவேன்? உன்ன மாதிரி என்னால் நாத்தம் முடிச்ச வேலைக்கெல்லாம் போக முடியாது. அப்ப படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயே. உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், போலீஸ் ஆகிறதா என்னோட எய்ம். அந்த மண்ணாங்கடிக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கணும், நீ வெறும் ஐடி தானே படிச்ச? இந்த பார் தேவையில்லாம பேசாத, நாளைக்கே வேலை தேடி போறேன். ஆனா முத மாச சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாத. இது அம்மா மேல சத்தியம்.